ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்ஸ்கூ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வெரி இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கான எலியை பற்றி பார்க்க போகிறோம். எலியை பற்றி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனால் அதை பற்றின தெரிஞ்ச விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்ப்போம். எலி வந்து தண்ணி குடிக்காமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனோட வால் தான் வந்து அதனுடைய பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். இதெல்லாம் நமக்கு நார்மலான தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை பற்றி தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபேக்ட் 1, ராட்டுக்கு வந்து எக்ஸலண்ட்டான மெமரி பவர் இருக்கும், அதாவது அபாரமான ஞாபக சக்தி இருக்கும். ஸோ அதனால் ராட்டெல்லாம் என்றைக்கும் வந்து குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஃபேக்ட் 2, எலிகள்லாம் எப்போதும் கூட்டமாக தான் இருக்கும். அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒன்றுத்துக்கு அடிபட்டாலும் இல்லை உடம்பு சரியில்லைனாலும் அதுங்க தனியாக வந்து டேக் கேர் எடுத்து பார்த்துக்குமா, கிட்டத்தட்ட நம்ம மனிதர்கள் போல் அதுங்க வந்து செயல்படுமா. ஃபேக்ட் 3 வந்து, எலிகள்லாம் வந்து இரவு நேரத்தில் கீச் கீச்சுன்னு சத்தம் போடக்குள்ள நம்ம வந்து அதுக்கு தொந்தரவாக இருக்கிறது தான் நம்ம வந்து நினைப்போம். ஆனால் அதுங்க எதனால் அந்த மாதிரி சத்தம் போடுதுன்னா, அதுங்க வந்து சிரிக்கக்குள்ளேயும் இல்லை விளையாடக்குள்ளேயும் மட்டும்தான் அந்த மாதிரி சத்தங்கள்லாம் ஓடும். ஆனால் இது தெரியாமல் நம்ம மறுநாள் காலையில் அதுங்களுக்கு விஷத்தை வச்சு ஆளை காலி பண்ணிடுறோம். இப்போது ஃபேக்ட் 4 பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் அந்த எலிகள்லாம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கும். நம்ம என்ன நினைப்போம், நம்மளை பார்த்து பயந்துட்டு அதுங்க ஓடி போய் ஒழிஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு கெத்தாக ஃபீல் பண்ணுவோம். பட் உண்மையாலுமே என்னென்னா, எலிங்கெல்லாம் ரொம்ப ஒரு கூச்சல் சுபாவம் உடையது. ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் ஓடி போய் அது வெக்கப்பட்டுட்டு ஒழிஞ்சிக்குமா. அது மட்டும் இல்லாமல் எலிகள் தான் இருக்கிறதுலே ரொம்ப சுத்தமான அனிமலாம். அதுங்க ஒரு நாள் ஃபுல்லாக அதுங்க இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணுறதுக்கே வந்து நேரத்தை செலவிடுமா. இதில் என்ன சோகமான விஷயம்னா, அதுங்க இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கும், பட் நம்ம இருக்கிற இடத்த அசுத்தமாக்கிடும். இப்போ நம்ம ஃபேக்ட் 5 பார்ப்போம். எலிகளுக்கு வந்து முக்கியமே அதுங்க பல்லு தான். அதுங்க பல்லை வச்சு ஒரு கான்கிரீட் செவத்தை கூட ஓட்டப்பட முடியும். அந்த பல்லானது ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு இன்ச் வளருமா. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற டெய்லி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வரும்.